ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான லெமன் ஜாம் எப்படி செய்கிறதாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, நிறைய இனிப்பு சேர்ந்ததா ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இந்த லெமன் ஜாம் நீங்கள் சப்பாத்தி, பூரி, பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நல்ல கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்டூடாக இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்ச லெமன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 13 லெமன் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் போட்டோம்னா லெமன் வந்து தோல் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம நல்ல கொதிச்ச தண்ணியில் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது வந்து நல்ல அந்த சூட்லேயே வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்ல சாஃப்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இதை வந்து காய விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. லெமன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியே எடுத்துருங்க. விதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா விதையும் நீங்கள் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெட்டும் போதே வந்து பாதி ஜூஸ்லாம் வெளியே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே ஊற்றிட வேணாம், அதையும் நம்ம ஜாமில் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ண லெமன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் நம்மளுக்கு பிளேட்டில் கலெக்டாக இருந்துச்சுல வெட்டும் போது, ஸோ அதை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி அளந்து நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சர்க்கரையும் நம்ம அளந்து எடுக்கணும். எனக்கு டோட்டலாக 2 கப் அளவுக்கு கிடச்சிச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற லெமன் ஜூஸ் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இப்போது லெமனோட அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். நல்லா போன உடனே நான் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வந்து லெமன் தோலோட தொகுப்பு வந்து சில லெமனில் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் சேர்க்குற லெமனில் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சர்க்கரை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த தொகுப்பு வந்து போயிடும். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 2 கப் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜாஸ்தியாக இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். எங்களுக்கு டோட்டலாக 2 கப் அளவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போது சர்க்கரை வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கறது காஷ்மீரி மிளகாய்த்தூள். அதுதான் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஜாம் தானே செய்கிறோம், ஸோ காரத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. காரம் வந்து லைட்டாக இருந்தால் போதும், நம்மளுக்கு ஸ்வீட் தான் அதிகமாக இருக்கணும். இப்போது இந்த ஜாமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளிப்பு, நிறைய இனிப்பு இருக்கும். ஸோ ரொம்பவே வித்தியாசமான சுவையில் இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. நம்மளுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு ரெட் கலர் கிடச்சிருச்சு பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்கலை. அதனால தான் நம்ம இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா இது வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பித்து ஒரு கம்மி பதம் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து ஒரு கம்மி பதம் வந்துடுச்சு. அதே மாதிரி பேன்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டில் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, நிறைய இனிப்பு சேர்ந்த சூப்பரான லெமன் ஜாம் ரெடி ஆயிருச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லெமன் ஜாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெமன் ஜாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.